ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துடைய வீடியோவை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக மைக்ரோ ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த திரைப்படத்திற்கு பெயர் ஃபஸ்ட்டு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா, சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு அந்த பெயருக்கு, இந்த படத்துக்கு வந்து ஒரு கவித்துவமான பெயர் வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம், அதே மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து அது டைட்டில் வச்சு அது வந்து சென்சாருக்கு பண்ணி அது ரிலீஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த படத்துக்கு வந்து அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு டைட்டில் மாற்றி இந்த திரைப்படத்தை வந்து எடுத்தாங்க. இல்லை, கௌதம் வந்து டூ ஜானர் வந்து ஒரே திரைப்படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா இது அவருடைய வழக்கமான ஃபார்முலா படமே அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மெல்லிய காதல்னா, செகண்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான த்ரில்லரான ஒரு ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அவர் வந்து த்ரில்லர்னு சொல்லலை, பட் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னார். ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து கௌதமுக்கு வந்து சப்ப கட்டி கட்டி பேசணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஓகே பார்க்கலாம், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நேர்மையாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற ஒரு விஷயம் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்கோட கொஞ்சம் தெத்தி, அதன் பிறகு ஓ அது ஓ அதனால் இதெல்லாம் ஓ இதனால் அதுவா ரைட் ரைட் ஓகே ரைட் அப்படின்ற அளவுக்கு ஏற்றுக்க வைக்கிது. ஆனால் அதுக்காக வந்து படம் வந்து மொக்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக வந்து எஸ்டிஆருடைய ஸ்பான்டேனியஸான அந்த லவ் மூட் நடிப்பும் சரி, மஞ்சுமா மோகனுடைய நடிப்பு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு கவித்துவமான ஒரு அற்புதமான ஒரு பொயட்டிக்கான ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்குது. சாங் எல்லாமே, டைலாக் ஆல்சோ. ஸோ செகண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்றது ஒரு சின்ன தயக்கம் இருக்கின்றது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இரண்டு விதமாக இந்த படத்தை அணுகலாம். ஒன்று, இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், ஆனால் இந்த படம் வந்து மொக்க கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து ஓகே திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ரைட்? அதனால் இந்த திரைப்படம் வந்து பார்க்கணும் முடிவு பண்ணுறவங்க இந்த மைக்ரோவேவ் பார்த்துட்டு தயவுசெய்து போய் படத்தை பாருங்கள். இப்போ இந்த படத்தினுடைய கம்ப்ளீட் ரிவ்யூக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு நான் வந்து படம் பார்த்துருப்பேன் நீ கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ரெடி? அச்சம் என்பது படமுடைய அத்திரைப்படத்துடைய கதை என்ன? விண்ணத்தாண்டி வருவாயா கார்த்திக், அதே மாதிரி கார்த்திக் அவனுக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த வீட்டில் மாடியிலன்னா இந்த வீட்டில் கீழே இருக்கான் அப்பா அம்மா. கார்த்திக் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் ரெண்டு தங்கச்சிங்களோட இருக்கிறான். தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் மஞ்சுமா மோகன். அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து தங்குறதுக்கு வராங்க, ஏன்னா படிப்புக்காக தங்குறதுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அதன் பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறும் தருணத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் அவங்க சந்திக்க நேர்ந்த அந்த காதலர்கள். அதன் பிறகு அந்த காதல் சொல்லப்பட்டதா, அந்த காதல் புரிந்து கொள்ளப்பட்டதா, அந்த எதிர்பாராத பிரச்சனையை இந்த இருவரும் எப்படி சமாளித்தார்கள் என்பதுதான் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் அண்ட் பொயட்டிக், அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஏன்னா ஏற்கனவே கௌதம் படங்கள் வந்து அப்படித்தான் ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் இருக்கும். அவங்க வந்து நிறைய கிளிஷே ஷோ சீன்ஸ் நிறையவே இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ கூட ஒருத்தவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தா ஒரே மாதிரி டைப் ஆஃப் படமே எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு. அது கௌதம் சொன்னார், நான் நீங்கள் ரெண்டு பக்கம் போட்டுட்டு வந்து படத்துக்கு வந்து உட்காந்து பார்க்குறப்ப கூட வந்து என் படத்தை பார்க்குறேன், இது கௌதம் படம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காக எடுக்கிறேன், நீங்கள் ஒன்றா இது கொடுங்க நான் கதை எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா போல்டாக சொன்னார். பட் இது திரும்ப திரும்ப செய்யும் வேலை தான், திரும்ப திரும்ப செய்யக்கூடிய காதல் தான், திரும்ப திரும்ப செய்யக்கூடிய காமம் தான், ஆனாலும் அதில் ரசனை இருக்கும் பட்சத்தில் அது ரசிக்கப்படும். அதுதான் கௌதம் வந்து ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விஷயமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் கூட வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹீரோயினுக்கு வந்து கிராஜுவேஷன் டே, இவன் பைக்கு பொண்ணுங்க அந்த மாதிரி ஜாலியாக வந்து எஸ்டிஆர் வந்து பாட்டு பாடலாம் வீட்டுக்கு வரும்பொழுது கிராஜுவேஷன் டேயில் அவங்க அவருடைய மஞ்சுமா மோகன் வந்து கிராஜுவேஷன் டேயில் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே, அதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு, அதாவது தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான், பட் என்ன மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும், என்ன மாதிரிலாம் ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஏன்னா சைட் அடிக்கிறோம் வெளியில், பட் வீட்டுக்கே ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு வீட்டுக்கு வருது, அப்போ நம்ம அதை எப்படி நம்ம அதை வந்து இது பண்ணுவோம். அந்த மாதிரியான சில உணர்வுகளை, மெல்லிய உணர்வுகளை மிக அழகாக சின்ன சின்ன கட் ஷாட்ஸ் மூலமாக வந்து அதை வந்து காட்சிகளை சுவையாக எடுத்திருக்கிறாருன்னே சொல்ல முடியும். இந்த மாதிரி ஃபீல் இருந்தாலே போதும், இப்படி எடுத்தாலே போதும் படம் ஓடிடும். ஸோ அந்த அந்த வித்தை வந்து கௌதம் மேனனுக்கு கை வந்திருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு பெண் நம்ம கூட பழகிறா, கேஷுவலாக போயிட்டுருக்கா, நமக்கு அப்பப்போ ஒரு சில பார்வைகள் இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை மீறி அவள் கூட வந்து ரொம்ப ஜென்டில்னஸாக நம்ம கிட்ட போகும்பொழுது அந்த பெண்ணுடைய நெருக்கம் எந்தளவுக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து பக்கி மாதிரி பார்க்காத
டீசெண்டாக இரு அப்படின்றத வந்து எஸ்டிஆர் கேரக்டர் வந்து மிக சிம்பிளாக நீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதில் அந்த மஞ்சுமோ மோகன் கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் எப்படி வந்து இன்வால்வ் ஆகுது இந்த கேரக்டரோட அப்படின்றத வந்து மிக சுவைபட சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வீட்டில் யாரும் இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்லாம் காணும் அந்த டாக்கு, அந்த ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் இருக்கிற பட்சமாக அந்த முடியத்து பின்னி எடுத்து வைக்கிறப்ப கூட வந்து எஸ்டிஆர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன், இட்ஸ் அ பாயட்டிக். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து குறியீடுகளால் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக புரிய வச்சுருக்காங்க. புரியிறவங்க, லவ் மூடில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதோட இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு, அதில் வந்து சொல்லுவார் ஒரே டீல் தான்டா, ஒரே ரூல் தான், தங்கச்சி நம்மளுடைய தங்கச்சி எல்லாருக்குமே தங்கச்சி, ஆனால் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கிற ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதில் சதீஷ் மட்டும்தான் இப்போ தான் பேசிக்கிட்டே இருக்காரு, வேறு யாருமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச டைலாக்கே வந்து டேய் உளரவடா நான் வந்துடுறேன் இரு, இவ்வளோதான் இருக்குது. அவங்களுக்கு அந்த நாலு பேர் கூட வந்த நண்பர்களுக்கு கொஞ்சமாவது டைலாக்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எஸ்டிஆர் அவருடைய பாட்டு வந்து அந்த படத்தில் வந்து சோபட நன்றாக பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து அந்த ஃபஸ்ட் நான் லீனியராக இங்கே வந்து பேசுகிறப்ப அங்கே நடந்த விஷயத்தை இங்கே சொல்கிறப்ப கட் பண்ணி போகிற அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கு. நரேட்டிவ் ஸ்டைலில் போடுறதுனால ஒரு அந்த ஒரு யூனிக்கான வாய்ஸ் எஸ்டிஆர் வாய்ஸ், அந்த வாய்ஸ் வந்து இது இந்த படத்துக்கு வந்து ஒரு கெத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் அந்த லவ்வை வந்து ஆக்சிடென்ட்டோட லவ்வை சொல்கிற அந்த சீன் வரலையும் வந்து இட்ஸ் ஆசம், ஃபண்டாஸ்டிக். அடுத்து மஞ்சுமா மோகன் வடக்கன் செல்ஃபியில் வந்து நான் பார்க்குறப்ப ஷீஸ் குட், அவ்வளோதான். இந்த பொண்ணு எதுக்கு இந்த படத்தில் போட்டாங்க, எப்படி இருக்கும் அந்த படத்தில் ஒரு சுடிதாரோட ஒரு ட்ராவல் அவ்வளோதான், பழனி அப்படிலாம் போவாங்க, இந்த படத்தில் எப்படி அந்த பொண்ணு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். பட் அந்த கிராஜுவேஷன் டேக்கு போகிறப்ப அந்த சாங்கோட அந்த அந்த புல்லட் சாங்கு ஃபஸ்ட் சாங்கு எண்டில் அந்த ஷாரி கட்டிக்கிட்டு அந்த லூஸ் ஹேரில் நடந்து போகிறப்ப வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதில் படத்தில் அந்த எப்பயுமே புடவை கட்டி ஒரு ஸ்டைல் பண்ணுவார், இந்த படத்தில் அந்த கேஷுவல் ஹேரில் லூஸ் ஹேரில் புடவை கட்டி மஞ்சுமா மோகன் வந்து ரசிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறது வந்து கௌதமனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் குறையல அப்படின்றது தான் சொல்ல முடியும். நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரப்போ கூட கொஞ்சம் பப்ளியாக இருந்தாலும் கூட வந்து ஷீஸ் குட், ஷீஸ் கார்ஜியஸ் அப்படின்ற நிறைய ஷார்ட்ஸ் வந்து சொல்ல முடியும். எஸ்பெஷலி பைக்கில் அவங்க ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு இடத்துல ஒரு எருக்குஞ்செடியெலாம் இருக்கும், அந்த இடத்துல அவன் எந்த இடத்த பார்த்தா வந்து இன்ஸ்பயர் ஆகிறான் அவளுடைய அழகை பார்த்து அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸை வந்து தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சாங்ஸ் தள்ளி போகாதே, இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிற அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கௌதமோட யூஷுவலான பொயட்டிக்கான லவ்வும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அந்த அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கவிதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த இந்த அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ பிடிக்கும். படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் என்ன தான் வந்து கமர்ஷியலாக ஒரு என் லைன்லேருந்து நான் கிராஸ் பண்ணி எட்ட போகிறேன் அப்படின்னா கூட அது கொஞ்சம் நம்புற அளவுக்கு இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கதையாகவே இருந்தாலும் கூட சில ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எடுத்துமே அந்த பொண்ணு வந்து பேரை கேட்குறா, பேரே கேட்காமல் எப்படி ஒருத்தவங்க பழக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேரை கேட்காம கூட பழகலாம், ஏன்னா பேரை தெரிஞ்ச ஏன்னா அவன் மேலே அவளுக்கு வந்து ஒரு 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 பாசம் இருக்குது, ஒரு அது வந்து ஒரு நட்பாக இருக்கின்றது. பேர் பொறுமையாக தெரிஞ்சுக்குமே அதில் ஒரு விளையாட்டு கூட மனசு வச்சுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயினில் நம்ம ரஷ்ஷான ஒரு ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் போயிட்டுருப்போம், ஒரு 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 ஏழு எட்டு பேர் தாண்டி பார்த்தா ஒரு அழகாக ஒரு பொண்ணு இருப்பாள், அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். நம்ம நினச்சோம்னா கிட்ட போய் கூட நின்று பேசலாம், கிட்ட போய் நின்று பார்க்கலாம், ஆனால் எட்டருந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு அழகு இருக்கும். அவர் டிஸ்டர்பன்ஸோடு அப்பப்போ வந்து அந்த அழகான ஸ்பேஸ் தெரிஞ்சிட்டு போகும். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்ம கிட்ட போகணும்னு அவசியம் இல்லைன்ட்டு மனசு சொல்லி இங்கேருந்தே பாரு நல்லாயிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி நிற்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் கூட இருக்கிற ஒருத்தனுடைய கேரக்டர் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கூட தெரிகிறப்ப தெரிஞ்சுக்குமே, அதுவாக எப்போ தெரியும்னு பார்ப்பேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ் ஸ்டைலில் இதெல்லாம் சொல்லும்பொழுது அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு இடத்துலையாவது அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் என்ன தான் வந்து நம்ம வந்து திருத்திக்கிட்டு ஓடுறோம் அப்படின்னாலும் எனக்கு ஏன் எங்கள் அப்பாவை வந்து அடித்தாங்க வெட்டினாங்க, ஏன் எங்கள் அம்மாவை வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னாலும் கூட ஒரு இடத்துல கூட அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் வந்து உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்கலாம்.
அந்த கேள்விகளாகவாவது முன் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க. சதீஷ் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ஜாலியாக பேசுகிற கொள்கிற விஷயங்களாக இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் காட்டு கத்தல் கத்தி பதட்டம் வந்து கத்துறதில் உருவாகிறது இல்லை, அது கத்தாமலும் உருவாக்கலாம் பதட்டத்தை. ஸோ நிறைய கத்தி பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒரு ஃபீல் அவர் வந்து கொடுக்குறாரு. இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான். இந்த திரைப்படத்துக்கான சினிமோகிராஃபர் டான் மெக்கர் தான். ஆனால் நிறைய பேர் எஸ்ஆர் கதிரிலேருந்து தேனி ஈஸ்வர்லேருந்து நிறைய, ஏன்னா ரொம்ப நாள் நீண்டகால தயாரிப்புறதுனால நிறைய கேமராமேன்ஸ் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தள்ளிப்போகதை சாங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரோட் ஷார்ட்ஸுன்றப்ப ரொம்ப நல்லா இருக்குது. மிக முக்கியமாக கன்னியாகுமரி அந்த 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 மார்னிங் அந்த சன்ரைஸும் அப்போ வந்து கொஞ்சம் வார்ம்லேயே ட்ரை பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ப்ளீச் ஆன மாதிரி இருக்குது, வார்ம்லேயே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சன்ரைஸுடைய வார்ம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கவித்துவமான விஷயங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கௌதமன் ரசிகர்களாலே சில விஷயங்கள் ஏற்றுக்கவே முடியாது தான், ஏன்னா கொஞ்சம் அந்நியத்தன்மையோடு அது இருக்குது. பட் கதைக்கு லாஜிக்கலாக வந்து சொல்லும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட நம்ம வந்து 10 days later, 12 days later பார்த்துருப்போம், 935 days later அந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் ஆகிற ஒரு படமாக இருக்குது. பட் லாஜிக்கலி பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்களை போட்டு ஓகே ஓகே ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே. ஆனால் படம் பார்க்குறப்ப ஒரு சின்ன அயிற்சி செகண்ட் ஹாஃப் வந்து கொடுக்குது அப்படின்றதுல வந்து மாட்டுக்கருத்து இல்லை. அதை விட பிஸ்டல் எடுத்து டமால் 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 டமால்னு அது என்ன கள்ள துப்பாக்கியாக இருந்தால் கூட சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஒரு மேக்சினில் எத்தனை புல்லட் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுன்னா நிறையா அப்படி போகும். ஸோ அதனால் அந்த ஒரு கதை என்பதே அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. பட் ரசிக்கிற ஓவரால் எப்படி இருக்குது இந்த படம், ரசிக்கிற மாதிரி இருக்கா? நிச்சயமாக இந்த திரைப்படம் ரசிக்கும்படியாகவே இருக்கின்றது. ஸோ இந்த திரைப்படம் கௌதம் மேனனை பொறுத்தவரையும் ரெண்டு ஜானரை ஒரு படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நிறைய இங்கிலீஷ் படம் நம்ம பார்ப்போம், ரோட் ஜானர் போயிட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பஞ்சர் ஆகிடும், ஒரு இடத்துக்கு போனால் போலீஸ்லேருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே கெட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க அந்த ஜோடி எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுன்னு தான் கதையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ரோட் ஜானர் ஃபிலிம்ஸ் ஹாலிவுட்டில் நம்ம பார்த்துருந்தாலும் கூட இது தமிழுக்கு இந்த திரைப்படம் வந்து இது மாதிரி நிறைய படம் இருக்குது. பட் இருந்தாலும் கௌதம் அவருடைய ஸ்டைலில் இதை சொல்லியிருக்கார். பட் எனக்கு வந்து கௌதமுடைய அந்த கட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து யாரையுமே வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த கேள்விகளை எதிர்கொள்ளவே பயப்படுறப்ப மிக போல்டாக சில விஷயங்களை ஓப்பனாக பட்டார பட்டாரம் உடச்சி சொன்ன அந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை விட படம் நல்லாலும் நல்லாலே எழுதுங்க, ஓடி போயிட மாட்டோம், திரும்ப படம் பண்ண வருவோம், வி லவ் இட் அப்படின்ற அந்த போல்னஸ் வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கும் இருக்க வேண்டும். இந்த படம் வந்து ஆகச்சிறந்த படம் அப்படின்லாம் அவர் வாதாடலை, நல்லாலும் நல்லாலே சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம், திரும்பவும் படம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மொக்க அப்படின்ற கேட்டகரியில் இது போகலை. ஆனாலும் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. வேற என்ன, இது போன்று சுவாரஸ்யமான விரிவான உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை நீங்கள் அனைத்து சினிமாவினுடைய விமர்சனங்களையும் இந்த ஒரே தளத்தில் காண இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி குறிப்பிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அதேமாதிரி 500 ரூபா பணம், 1000 ரூபா பணம் அதெல்லாம் இருந்தால் கொடுத்துருங்க, நான் மாற்றிக்கிறேன்.